Welcome to Star Police Academy. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு PC கான 100 நாள் பயிற்சினு டெய்லி சொல்லி நம்ம கண்டினியூ பண்ணியிருப்போம். இன்னைக்கு PC கான 100வது நாள் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க 100வது நாள் நமக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா அணி இலக்கணம். ஏன் இந்த டாபிக் வந்து चूஸ் பண்ணியிருக்கோம்னா அணி இலக்கணத்துல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிலி வரும். அட் தி சேம் டைம் ஸ்கோரிங் பேப்பர்லயும் ஒரு क्वेश्चन வந்துரும். இப்போ நமக்கு ஸ்கூல் புக்ல 6th to 10th வரையும் கொடுத்திருக்க தமிழ் புக்ல அணி இலக்கணம்ல என்னென்ன டாபிக் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லா பார்த்தறலாம் வாங்க. The first ani enbadarku azhagu enbadu porul okay va ani enbadan porul enna azhagu nariya vahigal irukaleya iyelbu navircheni uyervu navircheni adukapra omeyani edukaat omeyani ilporul omeyani apra uruvahani egadesa uruvahani apra pin varunilai anigal irukku apra tarkuripetchani divagani indha madiri nariya anigal irukku nama ovonna paathirlaanga first iyelbu navircheni இயல்பு நவர்ச்சனிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படினா தன்மை நவர்ச்சி அணி. இயல்பு நவர்ச்சனிக்கு இன்னொரு பேர் தன்மை நவர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவர்ச்சி அணி. அத தலைப்பிலேயே இருக்கு பாருங்க. இயல்பு நவர்ச்சி அணி இயல்பாக ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகா கூறுவதுதான் இயல்பு நவர்ச்சி அணி. இது உயர்வு நவர்ச்சி அணி. உயர்வு நவர்ச்சி அணினா என்னன்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவர்ச்சி அணி. இப்போ இயல்பு நவர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை இயல்பா உள்ளது உள்ளபடியே எடுத்துரைக்கும். உயர்வு நவர்ச்சி அணி அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஒரு பொருளினுடைய இயல்பை கொஞ்சம் மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவர்ச்சி அணி. நமக்கு ஓமை அணி. ஓமை அணினா என்ன ஓகேவா? நம்ம ஓம உருபு வெளிப்படையா வந்தா அது ஓமை அணி. ஒரு பாடலில் ஓமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி எனப்படும். ஓகேவா? அப்ப நமக்கு உவம உருபுகள் என்னன்னு தெரியணும். ஓகேவா? போல, புரைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன என்பவும் பிறவும் ஓமத்து உருபே அப்படினு சொல்லி நமக்கு நூற்பா இருக்கு. இதுல நமக்கு ரொம்ப ப்ராமினென்ட்டா வந்துட்டு இருக்க ஓம உருபு எதுனா போல, புரைய, தற்று, அற்று இதெல்லாம் வந்து நமக்கு ஓம உருபு. திருக்குறளையும் நிறைய இடம் பெற்றிருக்கும். நம்ம இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. மயில் போல ஆடினால். ஓகேவா? அப்போ போல என்பது வெளிப்படையாக வந்துள்ளது. ஓகேவா? அப்போ ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில ஓம உருபை வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி. வேறு எடுத்துக்காட்டு மீன் போன்ற கண். இங்கே பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. இது ஓமை அணிக்கான எடுத்துக்காட்டு. எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலையில போல வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இது ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டு. இன்னொரு திருக்குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர் தற்று. இந்த தற்று அற்று இதுவும் நமக்கு ஓம உருபுல வரும். அதான் இப்போ ஓமை அணிக்கான எடுத்துக்காட்டு இந்த ரெண்டு திருக்குறள். அப்புறம் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண். நெக்ஸ்ட் நமக்கு எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணி ஓமையணிக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும். இதுல ஓம உருபு மறைந்து இருக்கும். நம்மளே தான் பொருள் கொண்டு பார்த்துக்கணும். இப்போ ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. இதுக்கு என்ன நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்னா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஓகேவா? இதில் நமக்கு ஓம உருபு வெளிப்படையாக இருக்கா? போல, புரிய, ஒப்ப, உரல் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி இதை எடுத்துக்காட்டு ஓமையணியில் வருதுன்னா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி. நம்ம மணலில் குழி தோண்ட தோண்ட எப்படி வந்துட்டு நீரானது ஊறும் அதுபோல் நல்ல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும் அப்படிங்கிறது. அப்போ அது போல் அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்துட்டு பொருள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. அதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதெல்லாம் எல்லாமே புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். அப்படியே இதே எக்ஸாம்பிளை கொடுத்து கூட கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இல் பொருள் ஓமை அணி. இல் பொருள் ஓமையணி நமக்கு தலைப்பிலேயே இருக்குது. இல்லாத ஒரு பொருளை ஓமையாக கூறுவது தான் இல் பொருள் ஓமையணி. அப்போ உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல் பொருள் ஓமையணி. எடுத்துக்காட்டு பாருங்கள். பொன்மழை பொழிந்தது போல. ஓகேவா? பொன்மழை பொழிந்தது போல. இன்னொன்று கொம்பு முளைத்த குதிரை போல. கொம்பு முளைத்த குதிரை போல. இந்த உலகத்தில் பொன்மழை பொழியுமா? பொழியாது. இப்போ அதுபோல் கொம்பு முளைத்த குதிரை போல. ஓகேவா? காளைக்கு தான் கொம்பு இருக்கும். குதிரைக்கு கொம்பு முளைச்சிருக்குமா? இல்லை. ஆனால் ஒரு ஓமையாக கூறுறாங்க. அப்போ இல்பொருள் ஓமையணி அப்படின்னா உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது. எடுத்துக்காட்டு பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல. இப்போ நம்ம ஓமையணியிலே மூணு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஓமையணி, அது கீழே எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி. அடுத்து உருவக அணி. உருவாக அணினா எது ஒரு தொடர்ல எது ஓமை எது ஓமிக்கப்படும் பொருள் ஓமேயம் அப்படினு தெரியாம ரெண்டும் ஒன்று போல தெரிவதுதான் உருவக அணி. ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படி கூறுவதுதான் உருவக அணி. நமக்கு சம்டைம்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்து அது என்ன அணின்னு கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓமை எது ஓமேயம் அதான் ஓமிக்கப்படும் பொருள் ஏது என்று நமக்கு வேறுபடுத்த தெரியாமல் ரெண்டுமே ஒன்று போல தோன்ற வைப்பதுதான் உருவக அணி. எடுத்துக்காட்டு தமிழ் தேன். ஓகேவா, அப்போ தமிழாகிய தேன் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த இடத்துல துன்பக்கடல், துன்பத்தை வந்து கடலு கூட ஒப்பிடுறோம், தமிழை வந்து தேன் கூட ஒப்பிடுறோம். ஓகேவா, இதே ஓமேனினா இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? தேன் போன்ற தமிழ். ஓகேவா, கடல் போன்ற துன்பம் அந்த மாதிரி சொல்லியிருப்போம். அப்போ அந்த இடத்துல ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கும். இப்போ உருவக அணினா தமிழ் தேன், தமிழ் ஆகிய தேன், துன்பக்கடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, துன்பமாகிய கடல். அப்போது தமிழை தேனாகவும் துன்பத்தை கடலாகவும் வந்து உருவகிச்சிருக்காங்க. அதான் உருவக அணி. நெக்ஸ்ட்டு ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணியில் இப்போ இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு இன்னொன்றை உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி. இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணி. அதாவது ஒரு ஓரவஞ்சனை காட்டுறது. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா அடிக்கடி கேட்ட கொஷின், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படிங்கிற திருக்குறளை கொடுத்துருக்காங்க. மக்களினுடைய செயல்களை அறியக்கூடிய உரைக்கல்லாக என்ன கருமம் என்றால் செயல், அறியக்கூடிய உரைக்கல்லாக பொன்னை உரைக்கும் அந்த கல் வந்து செயல்படுகிறது. ஆனால் மக்களினுடைய உயர்வையும் தாழ்வையும் அதாவது சிறுமை பெருமையை அவர் வந்துட்டு என்ன உருவகப்படுத்தவில்லை, பொன்னாக உருவகப்படுத்தவில்லை. அப்போ பொன்னை அறியும் உரைக்கல்லாக மக்களினுடைய செயல்கள் இருக்கிறது. ஆனால் மக்களினுடைய உயர்வையும் தாழ்வையும் திருவள்ளுவர் பொன்னாக உருவகப்படுத்தவில்லை. அப்போ ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுவது தான் ஏகதேச உருவக அணி. அடுத்த அணி வந்து நமக்கு பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணியில் என்னென்னா ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. ஓகேவா, ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வச்சுருவாங்க பிரிது மொழிதல் அணி. இதுக்கு நமக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. உடல்நிலை வந்து ரொம்ப பகலும் இரவும் வந்துட்டு அயராது வந்து உழைச்சிட்ருக்காங்க. அப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அப்போ வீட்டிற்கு வந்து விருந்தினர் கேட்குறாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஓகேவா, அப்போ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னா நீ உடல்நிலை நல்லா இருந்தால் தான் உன்னால் உழைக்க முடியும் அப்படிங்கிறத அவர் கூற வந்த கருத்தை ஓமையை மட்டும் கூறி புரிய வச்சிருப்பாரு. இங்கே நமக்கு ஒரு திருக்குறளை பார்க்குறோம். கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஓகேவா, கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா கடலில் ஓடக்கூடிய நாவாய் கப்பல் நிலத்தில் ஓடுமா? ஓடாது. அதுபோல் நிலத்தில் வரக்கூடிய தேர் கடலில் ஓடுமா? ஓடாது. அதே போல் யார் யார் எங்கெங்கே என்னென்ன செயலை முடிக்க முடியுமோ அங்கங்கே அந்தந்த செயலை முடிக்கணும், யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலியமாக வெளிப்படுத்தியிருப்பார். அது பிரிது மொழிதல் அணிக்கான எடுத்துக்காட்டு. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நெக்ஸ்ட் வேற்றுமை அணி. வேற்றுமை அணினா ஒன்றும் இல்லை, ரெண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அதன் பிறகு அதை வேற்றுமைப்படுத்துவது தான் வேற்றுமை அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. இதற்கு எடுத்துக்காட்டு தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. ஓகேவா, தீயனால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடுக்கு நமக்கு எடுத்துக்காட்டு தெரியும்ல. நமக்கு தீப்புண் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கூட ஆறிவிடும். ஆனால் ஒருத்தர்கிட்ட சொன்ன கடுஞ்சொல் வந்து ஆறவே ஆறாது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கடுஞ்சொல்லையும் தீனால் சுட்ட புள்ளையும் வந்துட்டு ஒன்றா தீ போன்ற கொடுமையானது தான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு எப்படி வேறுபடுத்துகிறாங்க? தீனால் சுட்ட புண் கூட ஆறிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு என்றைக்கும் ஆறாது அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி காட்டுறாங்க. அப்போ இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு ஒன்றை மட்டும் வேறுபடுத்துவது வேற்றுமை அணி. நமக்கு எல்லாத்துக்குமே எந்தெந்த எடுத்துக்காட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இரட்டுற மொழிதல் அணி. நமக்கு இரட்டுற மொழிதல் அணிக்கு இன்னொரு பெயர் என்ன? ஸ்லேடை அணி. இரட்டுற மொழிதல் அணிக்கு இன்னொரு பெயர் ஸ்லேடை அணி. இதில் ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல்லோ அல்லது தொடரோ இரண்டு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி. இதற்கு நமக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த தேங்காயும் நாயும் வச்சோன்னு சொல்லி இருப்பாங்க. இன்னொன்னு கீரை பாத்தியும் குதிரையும். நமக்கு இது தமிழ் புத்தகத்துல இந்த பாட்டு வந்து இடம் பெற்றிருக்கும். இப்ப இரட்டுற மொழிதல் பாடுவதில் வல்லவர் அப்படினால நமக்கு காலமேக புலவர் ஞாபகம் வருவாங்க. இதற்கு சிம்பிளா ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? நம்ம தமிழ் புத்தகத்திலே தான் கொடுத்திருப்பாங்க. இப்போ காலையில வந்து ஒருவர் அழைக்கிறதுக்காக மாலை எடுத்துட்டு போய் கொடுக்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படினா. அப்ப மாலை என்றால் கழுத்தில் சூடப்படும் மாலையும் ஒண்ணு, இன்னொரு சாயங்காலத்தை குறிக்கக்கூடியது. அதுபோல ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ இரண்டு பொருள் தருமாறு அமைவதுதான் இரட்டுற மொழிதல் அணி. அதற்கு மற்றொரு பெயர் ஸ்லேடை அணி. Next வஞ்ச புகழ்ச்சி அணி. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. வஞ்ச புகழ்ச்சி அணினா புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. இதற்கு எடுத்துக்காட்டு தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இதற்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தேவரும் கயவரும் ஒரே போலதான். ஏன்னா கயவரை வந்து தேவர் கூட ஒப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக சொல்றாங்க? தேவரும் அவர் நினைச்சத பண்ணாம விட மாட்டாங்க, கயவரும் அது போல தான் நினைச்சதை அடையாம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு சொல்றது. கயவரை தேவர் கூட ஒப்பிடுற மாதிரி ஒப்பிட்டு ஆனா கயவருக்குரிய தன்மையை வெளிப்படுத்தி காட்டுவது. அதான் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. நெக்ஸ்ட் நமக்கு பின் மறுநிலை அணிகள் மூன்று வகை. பின் மறுநிலை அணிகள் மூன்று வகை இருக்கு. சொற்பின் மறுநிலை அணி, அப்புறம் பொருள் பின் மறுநிலை அணி, அப்புறம் சொற்பொருள் பின் மறுநிலை அணி. ஓகேவா? சொற்பின் மறுநிலை அப்படின்னா நமக்கு ஒரு சொல் பல பொருள். ஓகேவா? ஒரு சொல்லே வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தரும். அதான் முன் வந்த சொல்லே பின்னும் பல விடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொற்பின் மறுநிலை அணி. இதை நமக்கு ஹெட்டிங் எழுதும் போதே இங்க ஒண்ணுன்னு போட்டுக்கோங்க. அப்ப ஒரு சொல் பல பொருள். இதுக்கு எடுத்துக்காட்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவு மழை. அப்ப துப்பு என்ற சொல்லே பின்னாடி பல விடத்து வந்துள்ளது. ஆனா ஒவ்வொரு துப்பு துப்பார்க்குக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இந்த துப்பார்க்கு அப்படின்னா உண்பவர்க்கு, துப்புனா நல்ல நன்மைன்னு சொல்லுவோம், அப்புறம் துப்புனா உணவு. அப்போ துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழையில துப்பு என்ற சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஆனா வேறு வேறு பொருளை தருகிறது. ஓகேவா? அதான் அது சொற்பின் மறுநிலை அணி, ஒரு சொல் பல பொருள். நெக்ஸ்ட் பின் மறுநிலை அணியில பொருள் பின் மறுநிலை அணி. இங்கேயும் போட்டுக்கோங்க, ஒன்று போட்டுக்கோங்க. அப்ப ஒரு பொருள் பல சொல். சொற்பொன்மைன்னா ஒரு சொல் பல பொருள். இங்க பொருள் பின் மறுநிலை அணினா ஒரே ஒரு பொருள் தான் ஆனா பல சொல். செய்யுளில் முன்வந்த பொருளே பின்னர் பல இடங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதுல மாடு என்றாலும் செல்வம் என்று பொருள். ஆல்ரெடி செல்வம்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ ஒரே பொருளை தான் தருது பல சொற்கள். இப்போ மாடுனாலும் செல்வம், செல்வத்தை தான் குறிப்பிடுது. நெக்ஸ்ட் சொற்பொருள் பின் மறுநிலை அணி. சொற்பொருள் பின் மறுநிலை அணியில என்னன்னா முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தரும். முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வந்து தந்த பொருளையே தரும். அதுதான் சொற்பொருள் பின் மறுநிலை அணி. இதுக்கு எடுத்துக்காட்டு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்போ அந்த இடத்துல விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளது. ஓகேவா? விளக்கு என்ற சொல் ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளது. சொற்பொருள் பின் மறுநிலை அணிக்கான எடுத்துக்காட்டு. இதே சொற்பின் மறுநிலை அணிக்கு எடுத்துக்காட்டு துப்பார்க்கு துப்பாய திருக்குறள். பொருள் பின் மறுநிலை அணிக்கு எடுத்துக்காட்டு கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதே சொற்பொருள் பின் மறுநிலை அணிக்கு எடுத்துக்காட்டு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. நெக்ஸ்ட் தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணினா இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பு ஏற்ற அணி. நமக்கு தலைப்பிலேயே இருக்கும். ஓகேவா? தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது. எடுத்துக்காட்டு போருளன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. ஓகேவா? சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வந்து ஒரு வார்த்தை ஒரு இந்த லைன் எழுதியிருப்பாரு. மதுரைக்கு வந்து கோவலனும் கண்ணகியும் வந்துட்டு என்ட்ரி ஆகும்போது நார்மலா வந்துட்டு செடி கொடி வந்து ஆடிக்கிட்டு இருந்தத மதுரை கோட்டையிலிருந்து வராத அப்படின்னு சொல்லி கை காட்டுனதான் கவிஞர் வந்து தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறியிருப்பாரு. அதான் போருளன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் வராத அப்படின்னு சொல்லி கோவலனுக்கும் கண்ணகிக்கும் காட்டுனது போல அவருடைய குறிப்பை ஏற்றி கூறியிருக்கார். அதான் தற்குறிப்பேற்ற அணி. நெக்ஸ்ட் தீவக அணி. தீவக அணினா தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். அதாவது செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்திய பொருளை விளக்குவதுதான் தீவகாணி. இப்போ ஒரு அறையில் ஒரு விளக்கு ஏற்றுனா எப்படி அந்த இடத்துல சுற்றி நமக்கு வெளிச்சம் வருதோ அதுபோல் செய்யுள்ள ஒரு இடத்துல இருக்கிற சொல் பின்னாடி வர எல்லா லைனுக்கும் அந்த வார்த்தையை சேர்த்து சேர்த்து பொருத்தி பொருள் கொள்ளுமாறு இருக்கும். அதுதான் தீவகாணி. இந்த தீவகாணி மூன்று வகைப்படும். தீவகாணி எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. தீவகாணி மூன்று வகைப்படும். என்னென்னா முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். அதாவது முதல்ல அந்த சொல் எல்லாத்துக்கும் பொருள் கொடுத்தா முதல்நிலை தீவகம், இதே அந்த சொல் இடையில எல்லாத்துக்கும் பொருள் கொடுத்தா இடைநிலை தீவகம், கடைசியில் பொருள் கொடுத்தா அது கடைசியில் அந்த சொல் எல்லாத்துக்கும் பொருள் கொடுத்ததுன்னா கடைநிலை தீவகம். இப்போ தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். முதல்நிலை, இடைநிலை, கடைநிலை. நெக்ஸ்ட் நிரல் நிறை அணி. நிரல்னா என்ன? வரிசை. நிறை என்றால் நிறுத்துதல். ஓகேவா? அப்போ வரிசையை நிறுத்தி பார்த்தல். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை இணைத்து பொருள் கொள்வது தான் நிரல் நிறை அணி. ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்போ அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனா அப்போ அன்பை தான் பண்புணும் அறனை தான் பயணும்னு சொல்லி அதுக்கு நேராகவே நம்ம பொருள் கொள்ளணும். ஓகேவா? அதுதான் வரிசையாக நிறுத்துதல். பண்புனா பண்புக்கும் அறனுக்கும் பயன்னு சொல்லி நம்ம பொருள் கொள்ளணும். இதான் நிரல் நிறை அணிக்கான எடுத்துக்காட்டு. லாஸ்டாக ஒரு அணி தன்மை அணி. தன்மை அணினா எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தான் தன்மையினி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலுமே அது இயற்கையாக அதனுடைய தன்மையில் அமைந்து கேட்பவர்களினுடைய மனம் மகிழுமாறு அந்த சொற்கள் அமைத்து எழுதப்பட்டிருப்பது தன்மையணி. இந்த தன்மையணி நான்கு வகைப்படும். என்னென்னா பொருள் தன்மையணி, குணத்தன்மையணி, சாதித்தன்மையணி, தொழிற்தன்மையணி என தன்மையணி எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். இதே நம்ம தீவகணி மூன்று வகைப்படும். அப்போ பொருள் தன்மையணி, குணத்தன்மையணி, சாதித்தன்மையணி, தொழிற்தன்மையணி என தன்மையணி நான்கு வகைப்படும். இதான் நம்ம அணி இலக்கணம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இயல்பு நெவர்ச்சி, உயர்வு நெவர்ச்சி, அதுக்கப்புறம் ஓமை அணியிலேயே ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி, அப்புறம் உருவக அணியில் உருவக அணி பார்த்தோம், அப்புறம் ஏகதேச உருவக அணி பார்த்தோம், அப்புறம் தற்குறிப்பேற்றணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, அப்புறம் பின் வருநிலை அணிகளில் சொற்பின் வருநிலை அணி, பொருள் பின் வருநிலை அணி, சொற்பொருள் பின் வருநிலை அணி பார்த்தோம். லாஸ்ட்டாக நம்ம தீவக அணி பார்த்தோம், அப்புறம் தன்மை அணி பார்த்தோம். இது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அப்போது இன்னையோட நமக்கு 100 டேஸ்க்கான ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. டே 1லேருந்து நமக்கு இன்றைக்கி டே 100. ஓகேவா? 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் 100 டேஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம 100 தலைப்புகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 100 தலைப்புகளுமே நமக்கு பள்ளி பாட புத்தகத்திலேருந்து எடுத்து எந்த அளவுக்கு கண்டென்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்கோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 100 டேஸ்க்கான 100 தலைப்புகள் நம்ம படிச்சிருந்தாலே நமக்கு ஓரளவு ஒரு 60% எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் ஹால்குள்ள போற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ டே 1லேருந்து டே 100 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் நம்ம அணி இலக்கணம் அப்படிங்கிற ஒரு தலைப்போட முடிச்சிருக்கோம். நம்ம இதை தொடர்ந்து இன்னொரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.